நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த நித்தியம் அநித்தியத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாது ஒருத்தர் வந்து டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் வந்து ரொம்ப இந்த வேதாந்த சித்தாந்த சாஸ்திரத்திலாம் ரொம்ப கரை கண்டவர். அவர் சொன்னார், உங்கள் நூல் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன், நீங்கள் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி ஒரு துணி அந்த நூலில் தெரிஞ்சுது. இப்போ உங்களோட கருத்தும் புத்தரோட கருத்தையை ஒட்டிய தன்மையில் தான் இருக்குது. புத்தர் வந்து கடவுளை பற்றி ஒன்றும் சொல்கிறது கிடையாது, அதனால் அவர் சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பல பேர் கூட சொல்கிறது உண்டு. ஆனால் உண்மையில் சாஸ்திரப்படி தான் அவரும் பேசியிருக்காரு, நீங்களும் சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒன்றும் பேசுறது கிடையாது. இதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கடவுளை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? மனம், வாக்கு, காயம் இது எல்லாத்தையும் கடந்து நிற்கிற உன்னை பற்றி பிரஸ்தாபிக்கவே கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரமும் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு சமஸ்கிருத வாக்கியத்தை ஒன்று அவர் சொன்னார். அதாவது சாஸ்திரத்தை படித்தவங்க பெரும்பாலும் சொல்கிறது, நித்திய அநித்திய வஸ்து விவேகம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நித்தியமானது எது அநித்தியமானது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். உலகம் வந்து அநித்தியமானது, உடல் வந்து அநித்தியமானது, புலன்கள் அநித்தியமானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் அது மீது நம்மளுக்கு ஒரு மோகம் வராது. மோகம் ஏற்படாட்டி போனால் இந்த பந்தமும் பந்தத்தால் ஏற்படுற துயரமும் வராது. இப்படி அதை வந்து அவங்க விவரிச்சுட்டு போகிறாங்க. இப்படி அவங்க சொல்கிறப்பவே அவங்க அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைஞ்சு விட்டவங்களை மாதிரியே பேசிடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த பந்தமும் துயரமும் அவங்கள விட்டு போக மாட்டேங்குது. அப்படின்னா அவங்க வந்து இந்த நித்திய அனித்த வஸ்து விவேகத்தை அடையலையா? இப்போ இந்த நித்திய வஸ்துனா என்ன, அனித்திய வஸ்துனா என்ன? பிரம்மம், ஆன்மா இதுதான் நித்திய வஸ்து. அதாவது பிரம்மா வேறு ஆன்மா வேறு கிடையாது. பிரம்மா இல்லாட்டி ஆன்மா அது எல்லாமே மெய்ப்பொருள் தான், நித்தியமானது. மற்றது எல்லாமே அநித்தியமானது. சமீபத்தில் ஒருத்தர் ஒரு பிரபலமான உபன்யாசருடைய கேசட் ஒன்று கொடுத்தாரு. அதில் சில பகுதியை நம்ம கேட்க நேர்ந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மா இருக்குது ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத எந்த பொறி புலனாலும் அறிய முடியாது, அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, தொட்டு உணர முடியாது. அப்படி ஒன்று இருக்கிறத யாராலும் அறியவே முடியாது. அப்படி ஒன்று இருக்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள் சொல்கிறத நம்பி ஏற்றுக்கிட்டு தான் பிரம்மத்தையோ இல்லை ஆன்மாவையோ அறிஞ்சிக்க முடியும். மற்றபடி நம்மளால் நேராக அறிய முடியாது. இந்த மாதிரி அந்த உபன்யாசகர் வந்து பிரம்மத்தை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் விவரிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் அவரே வேறு விதமான அனுபவிக்கு அந்த இதில் வந்துடுறாரு. இப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். ஆன்ம சாட்சாத்காரம் அடையிறது ரொம்ப எளிதுன்னு எளிது தான். ஆன்மாங்கிறது சுய விளக்கம் உடையது. எப்படி இப்போ விளக்கை வச்சுக்கிட்டு பொருட்களை அறியலாம், ஆனால் அந்த விளக்கை அறியறதுக்கு இன்னொரு விளக்கு ஒன்றும் தேவை கிடையாது. விளக்கு வந்து சுய விளக்கமாக இருக்குது. இருள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிற எந்த பொருட்களையோ மற்ற ஜனங்களையோ நம்மளால் அறிய முடியாது. ஆனால் இருள் இருந்தால் கூட நம்மளை நாமே அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருப்பு நிலை தான் ஆன்ம சாட்சாத்காரம். இப்படி அவரே விளக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படி தான் இந்த சத்து சித்து அப்படியெல்லாம் விளக்கப்படுது. உண்மைங்கிறது வந்து சத்து, அதுதான் இருக்கிறது, அதுதான் உள்ளது கூட. சத்துங்கிறது ஒன்றும் ஜடம் கிடையாது, அதுதான் உயிருக்கு உயிராக இருக்கிற ஆதி மூலம், அதுதான் சுத்த பிரம்மம், அதுதான் சத்து. இந்த சத்தோட வெளிப்பட்ட அம்சம்தான் சித்து. சித்த அம்சம்தான் அரியற அம்சமாக இருக்குது. அதனால் இந்த சத்துங்கிறது ஆதாரமாக இருந்தால் கூட அதை யாராலும் அறிய முடியாது. அது ஒன்றும் அறியப்படுற பொருள் கிடையாது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அரியற தன்மையோடு இருக்கிறது சித்தம்சம் மட்டும்தான். அதாவது நம்மளோட மனோ அம்சம் மட்டும்தான். என்னென்னா அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதங்கள் தேவையே கிடையாது தானே. உண்மையில் ஆன்மா, பிரம்மம், சத்து இதை வந்து யாராலும் அறிய முடியாது.
அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதங்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. சத்தே வந்து சத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வேதங்கள் தேவைப்படுறது கிடையாது. மன அம்சமாகிய நம்ம வந்து இந்த சத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் வேதங்கள்லாம் இங்கே தேவைப்படுது. பிரத்யட்சமாக தான் நம்ம எதையுமே அறிகிறோம். இப்போ நான் வந்து உங்களை அறியினேன், நீங்கள் வந்து என்ன அறிகிறீங்க, நம்மளோட புலன் மூலமாக தான் இந்த மாதிரி அறிகிறதான் பிரத்யட்சியமாக அறிகிறதா கூட சொல்கிறோம். இப்படி பிரத்யட்சியமாக நம்ம பிரம்மத்தையோ ஆன்மாவையோ அதாவது சக்தியோ அறிய முடியாது. அது இருக்கிறத வந்து வேதங்கள் தான் சொல்லுது. அது இருக்கிறத வந்து ஒரு அனுமானம் போன்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு கூட அதுங்கெல்லாம் சொல்லிடுதுங்க. இப்போ புகையை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த புகைக்கு ஆதாரமாக நெருப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் ஊகிச்சிக்க முடியும். ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகை ஏற்படுறதுக்கு இங்கே சாத்தியமே கிடையாது. பிரத்யட்சியமாக தெரிகிற இந்த புகையை வச்சுக்கிட்டு பிரத்யட்சியமாக தெரியாமல் மறைஞ்சிருக்கிற நெருப்பை தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இந்த பிரத்யட்சியமாக தெரிகிற சித்தம்சமான இந்த மன அம்சத்தை வச்சுக்கிட்டு பிரத்யட்சியமாக தெரியாத சத்த அம்சத்தை அதாவது பிரம்மத்தை ஆன்மாவை நம்ம ஊகிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட முழு உடம்பும் கூட உணர்வோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது வந்து தான் இருக்கிறத ஒன்றும் காட்டிக்கிறது கிடையாது. அப்படி காட்டிக்க வேண்டிய அவசியம் கூட அதுக்கு கிடையாது. நம்ம வந்து நம்ம உடலை தடவி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு உணர்ச்சியாக வெளிப்படுது. இப்படி வெளிப்பட்ட உணர்ச்சியை வச்சுக்கிட்டு அதுக்கு காரணமான உடல் உணர்வை ஒரு மாதிரி நம்ம அனுமானிச்சுக்கிறோம். ஆனால் தடவப்பட்டதால் ஏற்பட்ட உணர்ச்சி மட்டும் இங்கே உடல் உணர்வு கிடையாது. உடல் உணர்வோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் அது. இப்போ தடவப்படுறது அப்படிங்கிறது வந்து உடலுக்கு ஏற்படுற ஒரு உபாதை தான் அது. இந்த உபாதை தான் அந்த உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அது உடல் உணர்வாக இருந்தால் கூட இந்த உடல் உணர்வுங்கிறது வெறும் இந்த உபாதை மட்டும் கிடையாது. ஆனால் அந்த உபாதையை வச்சுக்கிட்டு தான் நம்ம உடல் உணர்வை கூட நல்லா ஊகிச்சு கொள்கிறோம். நம்மளால் வெளிப்பாடுகளை மட்டும்தான் அறிய முடியுது, இல்லைன்னா உணர முடியுது. இந்த வெளிப்பாடுகளுக்கெல்லாம் காரணமான இந்த மெய்ப்பொருளை நம்மளால் ஒரு நாள் அறிய முடியாது, இல்லாட்டி போனால் உணரக்கூட முடியாது. அப்படின்னா இந்த நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்குது? இந்த இடத்துல நித்தியத்தை பிரதட்சியமாக அறியறதையும் அனித்தியத்தை பிரதட்சியமாக அறியறதையும் சொல்லி குறிக்குதா? இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த நித்திய அநித்திய வஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் உதாரணத்தோடு பார்க்கலான்னு சொன்னோம். அதாவது ஒருத்தர் வந்து காரில் உட்காந்து காரை ஓட்டுறாரு. நம்ம வந்து காரையும் பார்க்குறோம், காரில் உட்காந்துட்டு இருக்கிற காரோட்டியும் பார்க்குறோம். இங்கே காருங்கிறது வந்து ஜட பொருளாக இருக்குது, காரோட்டிங்கிறது உயிருள்ள நபராக இருக்கார். இங்கே ரெண்டு தன்மைகளையும் அறிந்து ஜட பொருளிலிருந்து உயிருள்ள நபரை நம்ம வேறுபடுத்தி புரிஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி தான் நித்திய பொருளையும் அனித்திய பொருளையும் தனித்தனியாக அறிஞ்சு அவற்று அதில் இருக்கிற வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இந்த அனித்திய பொருளை அறிகிற மாதிரி நித்தியத்தை நம்ம அறிஞ்சிட்ருக்கோமா? நித்தியங்கிறது ஒன்றும் அறியப்படுற பொருள் கிடையாது. நித்தியத்துக்கு வந்து தன்னை அறிஞ்சு அனித்தியத்திலேருந்து விடுபடணுங்கிற வேண்டிய விவேகம் அந்த இடத்துல தேவைப்படுறது கிடையாது. நம்மளுக்கு தான் அந்த விவேகம் தேவைப்படுது. நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறதா வச்சுக்குவோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதா வச்சுக்குவோம். மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கேன். மாதுளம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, சாப்பிட்டு பார்த்ததில்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கப்படுது. மாம்பழத்தோட ருசியையும் மாதுளம்பழத்தோட ருசியும் ஒப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை. இப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க, எப்படி எழுதுவீங்க? ஏன்னா மாம்பழத்தோட ருசி உங்களுக்கு தெரியும், அதை உங்களுக்கு தெரிஞ்சவரால் நல்லா கட்டுரையாக எழுதக்கூட முடியும். ஆனால் இந்த மாதுளம்பழத்தை பற்றியோ அதோடய சுவையை பற்றியோ நேரடியாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை பற்றி யாரோ சொன்ன தகவல் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தீர்மானமாக உங்களால் எதனாச்சும் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி தான் இந்த நித்தியங்கிற சத்தம்சம் பிரம்மம் ஆன்மா இப்படி யாரால அறிய முடியாத நிலைமையில் அது இருக்குது. இந்த அனித்தியத்தை
அதாவது இந்த சத்தம்சத்தோட வெளிப்பாட்டை மட்டும்தான் நம்ம அறிந்து வச்சுருக்குறோம். இந்த நித்தியத்தையும் அனித்தியத்தையும் ஒப்பிட்டு முடிவுக்கு வர விவேகத்தோட செயல்பட யாராலுமே முடியாது. நம்மளோட எல்லைக்கு உட்பட்டது இந்த அனித்தியம் மட்டும்தான். நம்ம அனுபவித்து வர இந்த அனுபவம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம வந்து இந்த விவேகத்தை பயன்படுத்துகிறதுனா இருந்தால் இந்த அனித்திய வஸ்துட்ட மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது, அதை தான் நம்ம ஆய்வுக்கு கூட எடுத்துக்க முடியும். அப்படின்னா தெரியக்கூடிய ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கலாமே, ஏன் தெரிய முடியாத இந்த நித்திய பொருளை பற்றி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க? இதோட பின்னணியில் இருக்கிற நோக்கம்தான் என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே இதில் வருது. இப்போ நம்ம அறியக்கூடிய இல்லை உணரக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது தான், முக்கியத்துவம் இல்லாது அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிற நோக்கத்தில் தான் இந்த நித்திய வஸ்துவை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் ஆன்மா பற்றியும் இம்புட்டு தூரம் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சீடன் வந்து தன்னோட குருக்கிட்ட தியான பணம் பல தியானமெல்லாம் கற்றுக்கிட்டான், பல விதமான தியானத்தை, ஆனால் அவனுக்கு ஒன்றும் நிறைவே கிடைக்கல, நல்ல அனுபவம்லாம் ஏற்பட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுது. அதனால் குருக்கிட்ட வந்து அடுத்ததை நான் என்ன செய்யணும், நான் செஞ்சதை உயர்ந்ததாக எதனாச்சும் தியானம் இருக்கான்னு சொல்லி அவருக்கு அவன்கிட்ட கேட்டான். குரு வந்து சீடன்கிட்ட சொல்கிறார், நீ இங்கேருந்து ரெண்டாவது அறைக்குள்ளாரப்போ அங்கே விளக்கோ வெளிச்சமாக இருக்காது, ஒரே இருட்டாக தான் இருக்கும், ஆனால் அதை பற்றி உனக்கு அது தேவையில்லை. நீ இந்த அறைக்குள்ளே போனதும் இடது பக்கம் சோத்து பக்கம் போ, அங்கே ஒரு பெரிய அலமாரி இருக்கும், அந்த அலமாரி முழுக்க சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா அடுக்கி வச்சுருக்கோம், ஒரே ஒரு டப்பாவில் மட்டும் ஒரு தங்க நாணயம் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதை கண்டுபிடிச்சி கொண்டு வா போன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டுறாரு. சீடன் வந்து அந்த அறைக்குள்ள நுழைஞ்சி அலமாரியை கண்டுபிடிக்கிறான். குரு சொன்னது மாதிரி அலமாரி முழுக்க பிளாஸ்டிக் டப்பா அடுக்கி வச்சுருக்குது. ஒரு டப்பா எடுத்து குளிக்க பார்க்குறான், ஒரு நாணயம் உள்ளே கிடந்து அப்படியே குழுங்குற சத்தம் கேட்குது. டப்பாவை எடுத்து திறந்து பார்க்குறான், இருட்டாக இருந்தாலும் ஒன்றும் பொறுத்து தெரியல, தொட்டு பார்த்தா அது நாணயம் தாங்க தெரிஞ்சுது. சாமியை கண்டுபிடிச்சிட்டேன் கொண்டு விட்டுமான்னு சொல்லி அங்கேருந்து கேட்குறான். வேண்டாம் வேண்டாம், அந்த தங்க நாணையெல்லாம் இன்னும் கொஞ்சம் தேடு அப்படின்னு சொல்லி குரு வெளியிலேருந்து சொல்கிறாரு. சீடன் வந்து அடுத்த டப்பா எடுத்து குளிக்க பார்க்குறான், அதுக்குள்ளே ஒரு நாணம் இருக்கிறது குலுங்குது, இதுவும் தங்க நாணயன்னு சொல்லி குரு சொல்லிடுறாரு. இப்படி நம்ம எல்லா டப்பாவையும் குளிக்க குளிக்க பார்த்துட்டா குரு எல்லா டப்பாவையும் நிராகரிச்சிடாரு. இப்போ அவனுக்கு குரு மீதே சங்கதி வந்துருச்சு, இவர் நம்மளை ஏமாத்துறாரா, பிளாஸ்டிக் டப்பாவில் குளுங்கிறத வச்சு அவர் எப்படி தங்கமாக இல்லைன்னு சொல்ல முடியும், நம்மளுக்கு எல்லா சத்தமும் ஒன்று மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவன் வந்து குருக்கிட்டே கேட்டான், சாமி நீங்கள் சத்தத்தை வச்சு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க, எதை வச்சு குலுங்கிறது தங்க நாணயம் இல்லைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஓசையில் எதுனாச்சும் வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். குரு வந்து ரொம்ப அமைதியாக சொல்கிறார், குழந்தாய் தங்க நாணயம் இருக்கிற டப்பா என் மடியில் பத்திரமா இருக்குப்பா, அங்கே இருக்கிற நாணயத்தில் எதுவுமே தங்கம் கிடையாது, அது எந்த மாதிரி குலுங்கினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் இந்த நித்தியம் பிரம்மம் ஆன்மா சத்து மெய்ப்பொருள் அப்படிங்கிற பேரில் நம்ம எதை தேடினாலும் அது வந்து அனித்தியந்தான். நம்ம அறியக்கூடியது உணரக்கூடியது எல்லாருமே அனித்தியந்தான். அது பிரம்மத்தை வந்து இந்த சத்தை ஆதாரமாக கொண்டு தான் எல்லா அனைத்து அனுபவங்களும் சாத்தியமாகுது, வெளிப்படுது. வெளிப்பட்டதை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியுமே தவிர இந்த வெளிப்பாட்டுக்கு காரணமானதை நம்மளால் அறியவே முடியாது. அது ஒன்றும் அறியப்படுற பொருள் கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தன்னுணர்வாக இருந்தால் கூட அது கூட ஒரு வெளிப்பாடு தான், தோன்றி தோன்றி மறையக்கூடியது தான். அதனால் இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிறது வெளிப்படாததையும் வெளிப்பட்டதையும் வித்தியாசப்படுத்தி அறியறது தான். நம்ம எதை அறிஞ்சாலும் அது மெய்ப்பொருளாக இருக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம அறியறது உணர்கிறது அனுபவிக்கிறது எல்லாமே அனித்தியந்தான் அப்படிங்கிற விவேகம் ஏற்படுறதால எந்த அனுபவத்தையும் பற்றி பிடிக்கிறதோ இல்லை துரத்தி அப்புறப்படுத்துகிறதோ தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இப்போ மரத்தோட நிழல் வந்து தரையில் விழுந்திருக்குது, அதை வச்சுக்கவோ அப்புறப்படுத்தவோ போராடுறதுனால ஆகிறது என்ன ஆகும்? அந்த இடத்துல அனுபவங்கள் எல்லாமே இந்த நிழலாக பார்க்கறது மூலம் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கறது மூலம் நம்மளுக்கு ஒரு சம திருஷ்டி ஏற்பட்டு போயிடுது. இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகங்கிறது கூட இந்த சம திருஷ்டியை தான் குறிக்குது. இப்படி நம்மளுக்கு சம திருஷ்டி ஏற்படுற பட்சத்தில் நம்ம இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடைஞ்சிட்டோன்னு சொல்லி பொருளாகுது.
இந்த சமதிருஷ்டியோட நோக்கம் என்ன? இந்த சமதிருஷ்டி ஏற்படுறப்ப நம்ம வந்து நம்மளோட அனுபவத்தை எடுத்து போராடாத தன்மைக்கு வந்துடுறோம். இப்படி இந்த அனுபவத்தை எடுத்து நம்ம போராடும் போது என்ன ஆகுது? இங்கே அனுபவங்களை எடுத்து போராடுறதுங்கிறது என்ன? அனுபவமே தன்னை வந்து அனுபவம் அனுபவிப்புன்னு சொல்லி ரெண்டு துண்டாக்கி போராடுறது தான் இந்த அனுபவத்தை எடுத்து போராடுறதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி போராடாதப்ப இந்த அனுபவத்தோட ரெட்டைத்தன்மை வந்து அங்கே மறைஞ்சி போயிடுது. அந்த நிலைமையில் நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாமே ஒரு புனித பிரபாவமாக இந்த இடத்துல அமைஞ்சு போயிடுது. ஒரு தங்குதடையில்லாத பிரபாவமாக அது அமைஞ்சு போயிடுது. நன்றி, வணக்கம்.